பாலிமர் டிவிக்கு நேர்ந்த பரிதாபம். தமிழகத்தில் இருக்கின்ற செய்தி தொலைக்காட்சிகளில் மக்களின் பெரும் ஆதரவை பெற்ற ஒரு தொலைக்காட்சி பாலிமர் நியூஸ். இந்த நிறுவனத்திற்கு பாலிமர் டிவி உள்ளிட்ட இன்னும் சில தொலைக்காட்சிகள் உள்ளன. தற்போது பாலிமர் நியூஸ் யூடியூப் சேனல் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. வழக்கமாக செய்திகளை பாலிமர் நியூஸ் யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்வார்கள். ஆனால் கடந்த 4 தினங்களுக்கு மேலாக அந்த யூடியூப் சேனலில் எந்த ஒரு வீடியோவும் பதிவேற்றம் செய்யப்படவில்லை. வழக்கத்திற்கு மாறாக பாலிமர் டிவி என்ற ஒரு யூடியூப் சேனலில் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில தினங்களாக பாலிமர் டிவி யூடியூப் சேனல் கடந்த 1 வீடியோவையும் பதிவேற்றம் செய்யாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது பாலிமர் நியூஸ் என்ற யூடியூப் சேனல் முடக்கப்பட்டு இருப்பதால் பாலிமர் டிவி என்ற யூடியூப் தளத்தில் செய்திகள் அனைத்தையும் பதிவு செய்து வருகிறது பாலிமர் நிறுவனம். யூடியூப் சேனல் முடக்கப்பட்டது குறித்து இதுவரை எந்த ஒரு விதமான அதிகாரப்பூர்வ தகவலையும் பாலிமர் டிவி நிறுவனம் வெளியிடவில்லை. ஆனால் பாலிமர் நியூஸ் யூடியூப் சேனல் வாசகர்கள் அனைவரும் அந்த பக்கத்திற்கு சென்று செய்திகளை பார்க்க சென்றால் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். தமிழகத்தின் பிரபல அரசியல்வாதி முதல் அன்றாடம் காட்சி வரை யாருக்கு என்ன நடந்தாலும் நடுநிலையாக செய்திகளை வெளியிட்டு வரும் பாலிமர் நியூஸ் டிவிக்கு இப்பொழுது பிரச்சனை. இந்த பிரச்சனை எதனால் நடந்தது என்பது குறித்தும் அடுத்து என்ன செய்யலாம் என்பது குறித்தும் தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் ஆலோசனையில் பாலிமர் டிவி நிர்வாகம் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது.